ஹாய் ஹலோ, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ரெடி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காண்டி இந்த புது கேம் பப்ஜி கேம் பற்றி ரொம்ப அப்டேட்டான யூஸ்ஃபுல்லான நியூஸ் வரும், ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போ கேம்குள்ளே போகிறோம். ஆட் வந்துருச்சு, ஸோ ஆடை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். பப்ஜியாக வந்துருச்சு, லோட் ஆகிட்டு இருக்குங்க. இதுவும் கிட்டத்தட்ட நம்ம ஃப்ரீ ஃபயர் மாதிரி தான் இருக்குது. நான் சும்மா அப்டேட்ஸ் தேவைப்படுதுங்க இன்னும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறோம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், உள்ளே போகிறோம். அவனை தேடி தேடி அடிச்சானுங்க, அடித்தா மட்டும்தாங்க நம்ம ஜெயிக்க முடியும். ஸோ அவனை அடிச்சே ஆகணும். அவன் நம்ம பாத்திரம் திரும்பி பயந்து ஓடணும், அப்படி தான் செய்ய வேண்டியது. ஸோ அவனை போட போடணும், போடணும், போடு போடும். அவன் கையில் கோடாரி இருக்குன்னா நம்ம கையில் முள்ளு வலி இருக்குங்க. ஸோ அவனை அடி கொள்ளணும், கொண்டாச்சு. ஸோ ஒப்பன்ஸ் அவன் செத்தப்படுறது தான், எல்லோரும் செத்தப்படுறதை வந்து டேக்கன் பண்ண முடியும். ஸோ அது வரையும் நம்ம அவனை கையில் அடிக்கணும். ஸோ இதில் சம் இது வேறு இருக்குது, வயிற்றில் கொடுத்துறான். பாக்ஸிங்னா எனக்கு தெரியும்னு நினைக்காதீங்க, பாக்ஸிங் தெரியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணாலும் நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இன்னும் நான் அவன் கையில் குத்து சண்டை தான் போடணுங்க. அந்த கேம் பொறுத்தவரை லாஸ்ட் வரைக்கும் எங்காருங்க எல்லாம் டிஃபென்ஸ் பண்ணுறாங்க. டே நானே எவ்வளோ பெரிய டிஃபென்ஸ், எனக்கே வாடா டே போங்கடா டி டே டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதாங்க. அந்த வந்துட்டேன், ஏய் யாருக்கிட்ட வந்து நானும் இந்த ஃபஸ்ட்டு இதை முடிச்சிடலாம்பாங்க. இன்னும் ரெண்டு நாளாக விளாண்டுக்கிறது, இன்னும் முடிக்க முடியலை. என்னதான் இதுன்னு தெரியல. ஃப்ரீ ஃபயர் கூட விளாண்டுறோம் போல, இதை விளாட முடியாது போல. சரி பரவாயில்ல, நம்ம விளாண்டுக்கிட்டே இருக்கிறோம். அப்புறம் ஸோ ஒரு வெப்பன் இருக்கவங்க போனாலும் அந்த வெப்பம் எடுத்துருவேன், அதுவும் கிடைக்க மாட்டேங்குது. இவங்களும் சாக முடியாது, எத்தனை அடிதான், இத்தனை மாதிரி அவங்களுக்கே தெரியல. டச் எவ்வளோ டைம் அடிக்க முடியும், என்னதான் நடக்கும், நடக்கட்டுமே. விஜய் மாதிரி தாங்க பாட்டு பிடிக்குன்னு பிறகு அப்புறம் என்னத்தை சொல்லலாம். நம்ம அடிக்க அடிக்க சமயம் மாட்டாங்க, இதில் அடிக்க அடிக்க வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. தகவலையும் எங்கே தான் இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அங்கே பின்னாடி ஒரு டிஃபென்ஸ் பண்ணுறாரா, நாங்களே டிஃபென்ஸ் தான், இதில் எங்களுக்கே டிஃபென்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிக்கிறோம். பல்லாரம் வந்து ரூமுக்குள்ளே விட்டு சாத்த வேண்டியதான், அவனை இப்போ ரூமுக்குள்ளே போடவேன். அவங்களும் ரூம்லேயே அங்கே இருக்கா உழுந்து சேர்த்துட்டான் அதுக்குள்ளே. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இன்னொருத்தன் நம்ம அடிக்கும் அடிக்கும் பவர் வேறு குறையுது, நமக்கு எனர்ஜி குறையுது. எனர்ஜி குறைஞ்சா என்ன பண்ணணும், நம்ம அவனை அடித்து கொண்டதும் நம்ம எனர்ஜி ஏற்றணும். இல்லாட்டி அடுத்த லெவலில் போகும்போது நான் இதாகணும். இந்த லெவலில் முடிச்சிட்டோம்னா முடிஞ்சிருக்கேன் உண்மைக்கும். இது இன்றைக்கி முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். அந்த லெவலை முடித்தோம்னா பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இவனை இவனை சாகடிக்கணும். எத்தனை பேரை தான் நானும் ரூம் கிட்ட அடிச்சு மாதிரி அடிச்சுட்டு இருக்கேன். அதில் இது கொஞ்சம் அப்டேட் கொடுத்து தொடங்கிடா. தையோலையும் சாவான் சாமான்பாங்க, நானும் சாக மாட்டேங்கிறாங்க. அப்புறம் அப்புறம் என்ன பண்ணணும், அவனை விற்பனை எடுத்துகிட்டு இது இன்னும் இதில் கொஞ்சம் அப்டேட் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் பார்க்கலாம், பட் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்மளும் திரும்பி திரும்பி பார்க்குறேன், இவனும் ஒர்க் ஆனால் ஃபஸ்ட்டு இதில் ரூட்டுக்கு ஒரு மேப்பை கொடுத்து தொடங்கிடா. மேப்பே தெரிய மாட்டேங்குது, நானும் எப்படி இருந்தாலும் தேடி பார்க்குறேன், மேப்பு கிடைக்க மாட்டேங்குது. மேப்புக்கு அப்புறம் ஒரு மீட்டர் மாதிரி கொடுத்துட்டு கோரை போட்டு கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு இடமும் புரிய மாட்டேங்குது. ஸோ பரவாயில்ல, நம்ம இருந்தாலும் கேம் கொடுப்போம். தேடி தேடி நானும் பார்த்தா அந்த ஒருத்தன் தேடி ஆரம்பம் இருக்குது, நம்மளே போடனா ஒருத்தன் தேடி வந்துருதான். ஸோ நான் அதனால் அவன் என்ன பண்ணுறேன், அடிக்க போகிறேன். இந்த ஒரு ஓப்பன் குறைஞ்சிருச்சு. ஸோ இன்னொரு ஓப்பன் இருக்குது, நான் போய் உயிரேற்றிக்கிறேன். கொஞ்சம் நேரம் உயிரேற்றுகிற வரைக்கும் என்ன பண்ணலாம், அதில் உயிரேற்ற முடியாது. ஸோ அந்த லெவலில் முடிக்கணும். நான் மேலே போகிறப்போம், அது மேலே போகும் இன்னும் ஒரு இதாங்க இருக்குது. இப்போ ஃப்ளாக் நம்ம ஏறலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், இப்போ போகணும் சைனாவை நம்ம இப்போ வந்து பார்க்கணும். ஸோ அதனால் நம்ம சைனா அருமையை நினச்சிக்கலாம். ஷோல்டர்ஸ் கமான் ஷோல்டர்ஸ் ரொடேஸ் ஹேண்ட்ஸ். ஸோ அது மாதிரி சொல்லிட்டு தான் நம்ம அவங்களை போடணும். இப்போ போட்டுக்கிட்டே இருக்கேன், போட்டுக்கிட்டே இருக்கேன். அந்த கத்தியான உள்ள சொல்லுதான் இன்னும் கொஞ்சம் கிராஃபிக்ஸ் கொஞ்சம் நல்லா கொடுக்கலாம்னு தோணுது எனக்கு. ஸோ கிராஃபிக்ஸ் மட்டும் கொஞ்சம் தெளிவாக கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ என்னடா பேசணும்னு என்பதாங்க. ஸோ பரவாயில்ல, கொண்டு கொண்டுக்கிட்டே இருக்கேன், கொண்டுக்கிட்டே இருக்கேன், கொண்டுக்கிட்டே இருக்கேன். இன்னும் சாக மாட்டேங்கிறான். ஸோ மிஸ் நம்ம டைம் குறைஞ்சி டைம் இதாகிடுச்சுண்ணே, 24 நிமிஷம் முடிச்சாச்சு. ஸோ மிஸ்ஸும் ஃபீல்டு கிரேட் டீன் வந்துருச்சு, ஒரு டயர்டாக நாலேஜ் வந்துருக்கு. டேமு இமேஜ் டெட்லாம் டைம் டேக்கலாம். ஸோ டைம் வந்து அடுத்த நான் எடுக்கணும், 25 நிமிஷம். ஸோ அதனால் ஹானோரோட வந்து கொஞ்சம் நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன கிடைக்குன்னு பார்க்கலாம்னா என்ன கிடைக்கு ஹேவ் ஐ கூட். ஸோ என்ன கிடைக்கும் பார்க்கலாம். லோடாவதுட்டே வந்து தொலைடா, நான் வந்துருச்சு. ஸோ நமக்கு அவ்வளோதாங்க, இன்றைக்குள்ள லெவல் முடிச்சாச்சு. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி நான் அதை முடிக்க